श्रीशैलेशदयापात्रम् गुणानवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् इति यति कुलधुर्यमानैः इति यति कुलधुर्य मेधमानैः श्रुतिमधुरैः उदितैः प्रहर्षयन्तम् श्रुतिमधुरैः उदितैः प्रहर्षयन्तं वरवरमुनिमेव चिन्तयन्ते वरवरमुनिमेव चिन्तयन्ते ప్రసాదం మతిరియమేతి నిరత్యయం ప్రసాదం శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమద్వరవరమునయే నమ சுவாமி எறும்பியப்பா அருள் செய்த வரவரமுனை தினச்சரியையை அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் சுவாமி மணவாளாமுணிகளுடைய பகற்பொழுதின் நித்திய கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டானங்களை அனுபவிக்கும் விதமாக பூர்வ தினச்சரியையை அனுபவித்து முடித்தோம் அதனுடைய கடைசி பகுதியான சுவாமி எப்பெருமானாரை தியானித்தல் என்னும்படியான அந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை எதிராஜ விம்சதியை அனுவாதம் செய்து எறும்பியப்பா நமக்கு காட்டி கொடுத்தார் எறும்பியப்பா சுவாமி மாமனிகள் அருள் செய்த எதிராஜ விம்சதியை அவ்விடத்திலே அனுவாதம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நேற்றை தினமே ஒருவார் அனுபவித்துக் கொண்டோம் இந்த எதிராஜ விம்சதியானது சுவாமி மணவாள மாவுனிகள் எம்பெருமானாரை தியானம் செய்து அதன் மூலமாக எம்பெருமானாரை பிரார்த்திக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம் தான் நிறுத்தி பார்த்தோம் இன்றைய தினம் முதல் உத்தர தினச்சரிய பகுதி தொடங்குகிறது இந்த உத்தர தினச்சரியையினுடைய முதல் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை இணைய தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம் இந்த முதல் ஸ்லோகத்திலே எதனால இந்த இரண்டு தினச்சரியைகளின் நடுவிலே எதிராஜ விம்சதி வந்தது அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு இது மூலமாகவும் ஒரு காரணம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் மணவாள மாமணிகளுடைய பெருமை அதையும் அறிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னதாக ஒரு சிறு விஷயம் தனியாக எதிராஜ விம்சதியை அனுசந்தானம் செய்கிறது அப்படிங்கறதும் ஒரு வழக்கம் இருக்கு இந்த இரண்டு தினச்சரியர்களுக்கு நடுவிலே தான் வம்சதி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா எந்த கட்டாயம் நம்முடைய சம்பிரதாயத்திலே நம்முடைய பெரியோர்கள் கடைபிடிக்கல எதிராஜவம்சதியை தனியாக அனுசந்திக்கும்படியான வழக்கமும் இருந்துருக்கு ஆனால் எத்தனை தனியாக எப்படி அனுசந்தானம் பண்ணாலும் விம்சதி அனுசந்தானம் முடிந்த பிற்பாடு இந்த உத்தர தினச்சரியையினுடைய முதல் ஸ்லோகத்தை சொல்லிதான் நிறைவு செய்ய வேணும் அப்படிங்கிறது பெரியோர்கள் கை கொண்டிருக்கும்படியான ஒரு முறை அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் இப்போது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம் உத்தர தினச்சரியினுடைய முதல் ஸ்லோகம் இதி எதி குலது மேதமானைகி ஸ்ருதி மதுரைருதித்தை பிரகர்ஷயந்தம் முனிமேவ சிந்தையந்தி மதிரியமேதி நிரத்தியம் பிரசாதம் என்ன எறும்பியப்பா அருள் செய்கிறார் விம்சதி அருளி செய்தவர் மணவாள மாமணிகள் அந்த மணவாள மாமணிகள் அருளி செய்த எதிராஜவிம்சதியின் களைகீரே எறும்பியப்பா அருள் செய்த இந்த ஸ்லோகத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம் எதனாலே இதினா என்ன இவ்வாறாக எவ்வாறு ஸ்ரீ மாதவாங்கிரின்னு தொடங்கி விஜாபனம் என்னும்படியான இந்த இருபது ஸ்லோகங்களாக சொன்னபடி ஏதமானைகி இருபதே ஸ்லோகம்தான் ரொம்ப சின்ன ஸ்தோத்திரம்தான் இது இருபது ஸ்லோகங்கள் தான் ஆனால் ஏதமானைகி இது மேன்மேலும் வளர்ந்து வருகிறதுன்னு சொல்றார் இப்போ இருபதுக்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது மேன்மேலும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னது எபெருமானாருடைய திருவுள்ளத்தாலே மகான்கள்லாம் நம்மால ஏதோ முடிஞ்சதுன்னு ஒரு கடுகை கொண்டு போய் சமர்ப்பிச்சா கூட அதை மலையளவாக பார்க்கும்படியானவர்கள் ஏன்னா நம்மிடத்துல இருக்கும்படியான அன்பை அவர்கள் பார்க்கிறார்களே தவிர கொடுத்தது கடுகா உப்பா அதெல்லாம் பார்க்கிறதே கிடையாது ஆக ஏதமானி மேன்மேலும் வளர்ந்து வருகிறதுன்னா ஒரு ஸ்லோகம் இதுல இது எதிராஜம்சதியினுடைய ஒரு ஸ்லோகம் சொன்னாலே அதை ஒன்னு நூறு ஆயிரமாக கொள்ளுகிறார் சுவாமி எம்பெருமானார் அப்படிங்கிறது தெரிகிறது ஏதமானைஹி ஸ்ருதி மதுரைஹி காதுக்கு இன்பமூட்டும்படியா இருக்கிறது நேற்றுக்கே பார்த்தோம் ஐயோ எதிபதி பிரசாதினியும் எதிராஜரான எம்பெருமானாரை எப்படியாவது அனுகிரகம் செய்ய வைத்துவிடும் யாராவது ஒரு சேதனனை குறித்து இவனுக்கெல்லாமா நாம் அனுகிரகம் பண்ணணும் இவனை நாம் அங்கீகரிப்பதாக இல்லை அப்படின்னு ஒருகால் எம்பெருமானார் தம்முடைய ஹிருதயத்துல வச்சின்றிருந்தாலும் அப்படிப்பட்டவனும் இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னவாறே இந்த ஸ்தோத்திரத்தை எம்பெருமானார் திருச்செவி சாத்தினவாரே அப்படிப்பட்டவனுக்கும் கிருப பண்ணியருளவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ அப்ப ஸ்ருதி மதுரைகி எம்பெருமானாருடைய காதுக்கு இன்பமூட்டும் அவையான சொற்கள் தான் இதெல்லாம் அப்படிப்பட்டதான பேச்சுகளாலே எதிகுல துரியம் பிரகர்ஷயந்தம் எதிகளுடைய கோஷ்டிக்கு தலைவரான எம்பெருமானாரை மகிழச் செய்து கொண்டிருக்கிறவர் யாரு மணவாள மாமுனிகள் இப்படி முன்னடிகள்ல இது தெரிவிக்கிறார் எறும்பியப்பா அப்போ இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் நம்ம பார்க்கலாம் விம்சத்தி சாதாரண ஸ்தோத்திரமான ஸ்தோத்திரத்திலேயே பெரும்பாலான பகுதி அழுதழுதுதான் எம்பெருமானார குறித்து அருள் செய்கிறார் மணவாள மாமுனிகள் எத்தனை எழுதிருக்க இருக்கக்கூடியவர் அல்பாபிமேன பவதீய பதாப்த பக்தி தேவரீருடைய திருவடி எனக்கு பக்தியே கிடையாதுன்னார் சப்தாதி போக ருச்சிரன் மகமேதேஹா சப்தாதி விஷயங்கள்லாம் எனக்கு அத்தனை ஊத்தமாக இருக்கிறது எத்தனை பேர் ஆழ்வான் ஆண்டான போல இராமானுசனத்தொழும் பெரியோர் எத்தனை பேர் இருக்கார்கள் அத்தனை பேர் முன்னாடியும் அவள்லாம் என்னை பார்த்தா சொல்றார்கள் இவர மாதிரி பக்தி யாருக்கு வரும் எம்பெருமானார் இடத்துல எத்தனை பக்தி வரும் இவா இவர மாதிரி யாருக்கு வரும்னு என்ன பார்த்து சொல்றார்கள் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு ஹபா அடி இன்னைக்கு இவாலெல்லாம் நன்னா ஏமாத்திட்டோம் அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்கள்ல கடைக்கோடியில நிற்கக்கூடியவன் அப்படின்னு தம்ம அவ்வளவு நொந்து கொண்டு இல்லையோ ஆகையினாலே வம்சதியானது இதில் பெரும்பாலும் சுவாமி மணவாள மாமனிகள் எம்பெருமானார் இடத்துல அழுது இருக்கார் ஐயோ ஐயோன்னு புலம்பிருக்கார் இத்தனை தாழ்ந்து இருக்கக்கூடியவனா இருக்கேனே அப்படின்னு அழுது இருக்கார் அப்போ ஸ்ருதி மதுரைஹி உதிதைஹி அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையோ அப்ப ஸ்ருதி மதுரை ருதிதைஹின்னு சேர்த்து வரும் அப்படி அல்லாமல் ஸ்ருதி மதுரை ருதிதைஹி அப்படின்னு ஒரு பாடம் உதிதைஹினா பேச்சுகளாலேன்னு அர்த்தம் ருதிதைஹினா அழுகையாலேன்னு அர்த்தம் அழுகைகளாலே அத்தனை ஸ்லோகங்களால அழுது இருக்காரு இல்லையோ இப்படி இத்தனை அழுகைகளாலே எம்பெருமானாரை மகிழ்விச்சிருக்கார் இப்ப மணவாளவணிகள் அழுதா எம்பெருமானாருக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் எதனால எம்பெருமானாருக்கு சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா இந்த சம்சார சிரமத்தை சொல்லிதானே மனவாழிவானிகள் அழறார் எனக்கு ஏதோ என் என் குடும்பத்திற்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏதோ புலம்பி எனக்கு இத்த வேணும் அது வேணும்னு அழலையோ இல்லையோ அப்படி எழுதுதா எம்பெருமானாரும் சேர்ந்துன்னு அழுதுருப்பார் ஏ சம்சார மண்டலமே இப்படித்தான் இவன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அழுது இல்லையோ இப்ப மோக்ஷத்தை வேண்டி சம்சார சிரமத்தை சொல்லி மாமனிகள் அழும்படியான இந்த அழுகை எபெருமானாருக்கு செவி இன்பத்தை உண்டாக்குகிறது அதனாலதான் ஸ்ருதி மதுரைஹி இந்த அழுகை அழுகையெல்லாம் எபெருமானாருக்கு காதுக்கு இன்பமூட்டும்படியா இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எதிராஜவம்சத்தின்னு இருக்கே இது சம்ஸ்கிருதத்துல ஏற்பட்ட அழுகை ஆர்த்தி பிரபந்தம்னு கடைசியில் ஒன்று பண்ணாரே அது தமிழில் ஏற்பட்ட அழுகை அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படி எதிகுல துரியரான எம்பெருமானாரை தம்முடைய எதிராஜ விம்சதியாலே மேன்மேலே வளர்ந்து வரும்படியாகவும் காதுக்கு செவிக்கு இன்பமாம்படியாகவும் அப்படிப்பட்ட பேச்சுகளாலே அழுகைகளாலே எம்பெருமானாரை மகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கிறார் மணவாள மாமுனிகள் அப்படிப்பட்ட வரவர முனிமேவ சிந்தயந்தி அப்படிப்பட்ட மணவாள மாமணிகளையே சிந்தை செய்து கொண்டிருக்கிற மத்திரியமே தி நிரத்தியம் பிரசாதம் என்னுடைய இந்த புத்தியானது நித்தியமாக அடைகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார் எம் மதிஹி என்னுடைய இந்த புத்தி இருக்கிறதே நிரத்தியம் பிரசாதம் பிரசாதம் ஏதோ புலியோதர பொங்கல் நினைச்சுக்க வேண்டாம் நித்தியமாக அடைகிறதுன்னு அர்த்தம் இப்படி எம்பெருமானார குறித்து மனவாள மாமணிகள் கலங்குகிற அரு அவருடைய கலக்கத்தை நினைத்து கொண்டிருக்கிற அந்த கலங்கிர மனவாள மாமிகளை நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய மனசு தெளிவு பெறுகிறது வரவர முனிமேவ இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எபெருமான குறித்து நினைச்சுண்டே இருந்தாள் ஒருத்தி அவளுக்கு சிந்தயந்தின்னு பேர் ஸ்ரீபாகவதம் பாகவதம் விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள் எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம் சிந்தயந்தி அப்படின்னு ஒரு கோபிகை இருந்தாள் ஸ்ரீ கிருஷ்ணாவதார சரித்திரம் அந்த கோபிகையானவள் கண்ணனோடே கூடி கழிக்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாள் கண்ணன் ராசலில இல்லையோ ராத்திரி காலத்துல போய் குழலூதின சத்தம் கேட்டவாறே அங்க இருக்கக்கூடிய ஆய் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பஞ்சலட்சம் குடியிருள்ள பெண்கள் அத்தனை பேரும் தன்னை மறந்த நிலையோடே அவனிடத்துல போய் சேருவார்கள் யாரும் தங்களுடைய கடமைகள் எல்லாம் இதுக்காக விட்டுட்டு எல்லாம் போய் நிற்க மாட்டான் தன்னை மறந்த நிலை ஏற்படும் இல்லையோ அப்படி தன்னை மறந்த நிலையை ஏற்பட்டவனுக்கு கடமை என்னது பண்ணணும்னு சொன்னா புரியுமாண்ணா அப்படிப்பட்டவர்கள் கண்ணனோடு போய் சேர்ந்து கொண்டார்கள் இப்படித்தான் ராசலில நடந்துட்டு இருந்தது அப்படி இருக்கும் போது சிந்தையந்தின்னு ஒருத்தர் இருந்தாள் அந்த சிந்தையந்திக்கு கல்யாணம் எடுத்து குழந்தைகள் இருக்கா உட்காத்துல தனக்கு தன்னுடைய வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இப்படி கண்ணனுடைய குழலோசையானது கேட்டுது கேட்டவாறே அப்படியே தன்னுடைய ஆத்து வாசலுக்கு வந்தாள் வாசல்ல இந்த மாமியார் அவரோட மாமியார் மாமனார் அவருடைய கணவன் இவாள்லாம் உட்காந்துட்டு ஏதோ பேசின்னு இருக்கா ஆற்றுக்குள்ளே குழந்தைகள்லாம் பழுத்துட்டுருக்கு என்னமோ அது மாதிரி போயின்னு இருக்கு அப்போ அவள் ஒரு நிமிஷம் நினைச்சா நம்ம வெளியில் போனால் எங்கடி போறேன்னு ஒரு சி ஒருத்தர் வந்து கேட்பார் அதனால வாழ்க்கெலாம் பதில் சொல்லணுமே அப்படின்னு அவளுக்கு ஒரே வருத்தம் இத்தனை பேருக்கு தன்னை மறந்து அந்த நிலையை கொடுத்த கண்ணன் எனக்கு அந்த நிலையை கொடுக்காது போயிட்டானே இவர்களை எல்லாம் பார்த்துட்டு நிற்கும்படியாக ஆயிட்டேனே ஏன்னா த தன்னை மறந்த நிலை ஏற்படாதவன் தனக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை பன்னிண்டு தான் பக்தி பண்ணணும் அந்த அவகாசத்துல பக்தி பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு சாஸ்திரங்கள்ல அப்போ அந்த நிலையை கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் அந்த வருத்தத்தோட வாசல்லையே நின்று இருந்தாள் அதே சமயம் கண்ணனுடைய குடலோச கேட்ட உடனேயே அந்த குடலோச கேட்டதுனாலே பேரின்பத்தை அடைந்தாள் அப்போ ஒரே சமயத்திலேயே கண்ணனுடைய குடலோச கேட்டு இன்பமும் அடைந்தாள் அவனோடு சென்று சேர முடியலையேனுங்கிற துன்பத்தையும் அடைந்தாள் அப்ப இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் அனுபவித்து அப்போதே தன்னுடைய சரீரத்தை நீங்கி திருநாட்டை அடைந்தாள் அவளுக்கு சிந்தயந்தின்னு பேர் ஆ சிந்தயந்திக்கு உடல் தன்னடையே போய் தின்னார் பிளலோகாச்சாரியர் இப்படி கண்ணனையே நினைத்து கொண்டிருந்தாள் ஒரு சிந்தயந்தி இது யுகத்து கதை கலியுகத்துல ஒரு கதை இருக்கு தீர்க்க சிந்தயந்தி இந்த தீர்க்க சிந்தயந்தி யாருன்னா பராங்குஷ நாயகி கண்ணனை நினைச்சுண்டே இருக்கிறதுல பராங்குஷ நாயகி அடிச்சுக்கவே முடியாது அப்படிப்பட்ட இப்ப யுகத்துல ஒரு சிந்தையந்தி கலியுகத்துல தீர்க்க சிந்தையந்தி இந்த இரண்டு சிந்தையந்திகளை காட்டிலும் எப்பெருமானாரையே ஓயாமல் நினைத்து கொண்டிருக்கிற சிந்தையந்தி ஆகிற மணவாள மாமனிகளே விலக்ஷனர் அப்படிங்கிறத காட்டுற இந்த இடத்துல எறும்பியப்பா இப்படிப்பட்ட மனவாள மாமணிகளையே சிந்திக்கும்படியான சிந்தையந்தி அப்ப கண்ணனை நினைத்து இருந்த சிந்தையந்தி ரெண்டு பேர் ஒருத்தி சிந்தையந்தி இன்னொருத்தி பராங்குஷ நாயக்கி எபெருமானார நினைத்து கொண்டிருக்கிற சிந்தையந்தி மணவாள மாமனிகள் அவரே எம்பெருமானார நினைச்சுட்டு இருக்கார் ஆச்சாரிய பரதந்திரர் அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட ஆச்சாரிய பரதந்திரராகிற மணவாள மாமனிகளே நினைத்து கொண்டிருக்கிற சிந்தையந்தி யாரு எறும்பியப்பா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இப்படி மணவாள மாமனிகளையே நினைத்து கொண்டிருக்கிறார் எறும்பியப்பா எபெருமானார தியானிக்கும்படியான மணவாள மாமணிகளை நினைக்கிறார் எம்பெருமானார குறித்து மனவாள மாமனிகள் எவ்வளவு கண்ணீர் பெறுகிறார் கண்ணீர் பெறுகிறதே மனவாள மாமணிகளுக்கு அப்படி கலங்கின மனவாள மாமணிகள் எம்பெருமானார குறித்து கலங்கின மனவாள மாமணிகளை நாம் தியானம் செய்தால் நம்முடைய மனசு கலக்கம் இல்லாமல் தெளிவோடே கூடியிருக்கிறது அப்படின்னு எறும்பியப்பா இந்த உத்தர தினச்சரிய முதல் ஸ்லோகத்துல அருள் செய்கிறார் இதி எத்திகுலது மேதமானைகி ஸ்ருதிமதுரை ருதிதை பிரகர்ஷயந்தம் வரவரமுனிமேவ சிந்தையந்தி மத்திரியமே நிரத்தியம் பிரசாதம் என்னும் முதல் ஸ்லோகத்தை அருள் செய்கிறார் தொடர்ந்து மணவாள மாமணிகளுடைய அனுஷ்டானங்களை தெரிவிக்கும்படியான உத்தர தினச்சரியை சாயங்கால வேளையினுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் சொல்றதுக்காக எரும்பியப்பா தொடர்ந்து அருள் செய்கிறார் நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம் பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம் எறும்பியப்பா திருவடிகளே சரணம்